உங்கள் நமது உணவுப் பொருளின் மகத்துவம் சேனல். பொதுவாக நம்மள சில பேருக்கு காளான் சாப்பிடலாமா வேண்டாமா, உடம்புக்கு இது நல்லதா கெட்டதா, இதை எப்படி கரெக்டாக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது, இதோட மருத்துவ குணங்கள்லாம் என்னென்ன, இந்த மாதிரியான சந்தேகம்லாம் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மழைக்காலத்தில் தானாக விளையக்கூடிய இந்த காளானை பறித்து சமைச்சு சாப்பிட்றதுல நிறையவே ரிஸ்க் இருக்குது. காளானில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. இதில் விஷ காளான்களும் இருக்குது. அதோட நுண்ணுயிர்களாலையும் பாக்டீரியாக்களையும் பாதிக்கப்பட்ட காளான்களும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காளான்களை நம்ம பறித்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய உடல் உபாதைகளை ஏற்படுத்துது. வாந்தி, பேதி, மயக்கம், சில சமயங்களில் உயிரிழப்பு வரைக்கும் கொண்டு செல்கிற வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம கடைகளில் கிடைக்கிற காளான் வகைகளை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப சேஃபானது. ஸோ அப்படி நம்ம சாப்பிட்ற காளானில், அதாவது 100 கிராம் காளானில் என்னென்ன சத்துக்கள் அடங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35% புரோட்டீன் இருக்குது. உடல் வளர்ச்சிக்கு தேவையான மற்ற அமினோ அமிலங்களும் இதில் இருக்குது. அதோட நார்ச்சத்து, ஃபோலிக் ஆசிட், இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற எல்லா சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது இந்த காளானில். காளானை சாப்பிட்டுட்டு வர்றதுனால இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பு படிவை கரைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதோட இரத்த சோகைக்கு ஏற்றது இந்த காளான். வயிறு கோளாறுகளை சரி செய்யறதுக்கும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அதோடு இல்லாமல் காய்ச்சலால் உடல் இளைத்தவங்க தினமும் காளான் சூப்பை குடிச்சிட்டு வர்றதுனால உடல் நல்ல விதத்தில் தேறி வரும். ஸோ இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த காளான் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அது யார் யாருன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த காளானை தவிர்க்க வேண்டியவங்க, தோல் நோய் உடையவர்கள் காளான் சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த காளானை எடுத்துக்கிறத தவிர்க்கணும். அடுத்தது பாலூட்டும் தாய்மார்களும் இதை சாப்பிடக்கூடாது. ஸோ அடுத்தது வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு பார்க்கலாம். காளான் வந்து சீக்கிரத்திலே கெட்டுடும் தன்மை இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காளான்களை தேர்ந்தெடுத்து வாங்கிறது நல்லது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காளான் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளையாக, அதோட கரும் புள்ளிகள் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ தண்டு பகுதியும் கருப்பாக இல்லாமல் வெள்ளையாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும். இப்படி வாங்குகிற காளானை நம்ம தண்ணீரில் கழுவி எடுக்கும்போது அதில் அரை லெமன் புழிஞ்சு விட்டோம்னா வெண்மை தன்மை மாறாமல் வெள்ளையாக இருக்கும். ஏன்னா ஆக்சிஜனோட, காற்றுல இருக்க ஆக்சிஜனோட காளான் இணைஞ்சு சீக்கிரத்திலே கருப்பாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி லெமன் விட்டு நம்ம கழுவும் போது வெண்மை தன்மை அப்படியே இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காளானாக எடுத்துகிட்டு அது மேலே லைட்டாக இந்த மாதிரி மைதா மாவை சேர்த்து இப்படி தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதில் ஒட்டிகிட்ருக்க சின்ன சின்ன மண் துகள்கள், தூசி எல்லாமே க்ளீனாக வந்துடும். ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம க்ளீன் பண்ணலாம். காளான் பார்த்திங்கன்னா எளிதில் ஜீர்ணமாகும் தன்மை கொண்டது. ஸோ இது மலச்சிக்கலை தீர்க்கறதுக்கும் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. காளான் மூட்டுவாதம் உடையவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாகவே இருக்குது. ஸோ இதை வாரத்தில் நம்ம ஒரு வாட்டியாவது எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளவு நன்மைகள் நிறைஞ்ச காளானை நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்து அளவோடு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வர்றதுனால நம்ம வளமோடு வாழ முடியும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்துக்கோங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.